ஸோ முதல்ல கூகுள் போய்க்கோங்க. ஸோ கூகுள் பண்ணணும் உள்ள ஃபைண்ட் மை ஃபோன் சொல்லி ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பல ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணாலும் ஃபைண்ட் மை ஃபோன் கூகுள் அக்கௌண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனோட மாடல் என்னன்றதை அவங்க டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ உள்ளே போனோம்னா நீங்கள் உங்களோட மொபைல் தொலைச்சிங்க. ஸோ அந்த தொலைச்ச மொபைலில் நீங்கள் என்ன இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தீங்களோ அதே இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து லாக் ஆகிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ முதலாவது லொக்கேஷன். ஸோ லொக்கேட் பண்ணி ட்ரை பண்ணுவோம் நம்மளோட மொபைலில். ஸோ இப்போ லொக்கேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்மளோட மொபைல் முதலாவது தடவை லொக்கேட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஃபெயிலியரில் தான் முடியும். ஸோ இது மறுபடியும் ரீலோட் பண்ணும்போது ரொம்பவே சிம்பிளாக நம்மளோட மொபைலோட லொக்கேஷனை இது கண்டுபிடிச்சிடும். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளே சவுண்ட்ஸ். ஸோ இதனோட ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலை நம்ம சைலண்டில் வச்சுருந்தா கூட தொடர்ந்து 5 நிமிஷத்துக்கு ஹையர் வால்யூமில் நம்மளோட மொபைலில் ரிங்கிங் டோனை நம்மளால் ப்ளே பண்ண வைக்க முடியும். ஸோ இது யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வீட்டில் உங்களோட மொபைல் அடிக்கடி மறந்து வச்சுட்டு தேடவே இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து 5 நிமிஷத்துக்கு ஹையர் வால்யூமில் நம்ம சைலண்டில் போட்டிருந்தா கூட ரிங் ஆகுறதுனால இது எங்கே இருக்குன்றதை நம்மளால் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச பிறகு இதை நம்மளால் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் ரிங் ஆகுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களோட மொபைல் யாராவது தெரியாம எடுத்து வச்சிருந்தாங்கன்னா, யாரோட மொபைல் தெரியாம வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களால இந்த இடத்துல ஒரு மெசேஜ் டைப் பண்ணி அனுப்ப முடியும். ஸோ கீழே உங்களோட மொபைல் நம்பரையும் கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து ஓனர் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க செக்யூர் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா ஓனர் சொல்லி நம்மளோட மொபைல்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு மெசேஜ் ஏதாவது கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இங்க நான் U3 சொல்லி கொடுக்குறேன். ஸோ மொபைல் நம்பர் உங்களுக்கு தேவையான நீங்கள் கொடுத்துக்கோங்க, நான் செக்யூர் டிவைஸ்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் யூத்ஸ்டெக் டைம்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்கள் கொடுக்குற மெசேஜ் உங்களோட மொபைலில் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரேஸ் டிவைஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளோட மொபைலில் இருக்க பர்சனல் டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்மளால் லீக் பண்ண முடியும். ஸோ உங்களோட மொபைலை கண்டுபிடிக்கவே முடியாது, ஆனால் என்னோட பர்சனல் டேட்டாஸ் நிறையா இருக்கிற பட்சத்தில் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் டீல் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் லொக்கேஷன் பிளஸ் டேட்டா இது ரெண்டுமே ஒன்றில் இருந்தால் மட்டும்தான் உங்களோட மொபைலில் இருக்க டேட்டாவை இதால் டெலிட் பண்ண முடியும். ஸோ அப்படி ஆஃப்லைன் இருந்தால் இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஆன்லைன் வருதோ அந்த டைம் யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டா எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடும். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலில் இருக்க டேட்டா எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு தடவை நம்மளோட மெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்து லாக் ஆக வேண்டியிருக்கும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்காக ஸோ இது பண்ணிட்டு இரேஸ் டிவைஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் கம்ப்ளீட்டாக இரேஸ் ஆயிடும். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஃபைண்ட் மை டிவைஸ் என்ற அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ட மொபைல் இருந்து ஒரு ஆண்ட்ராய்ட்ல இருந்து உங்களோட மொபைலை கண்டுபிடிக்கிறதுனா கூட இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அதில் உங்களோட இமெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்து இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களோட மொபைலில் உங்களால் ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட லொக்கேஷனை இது முதலாவது தடவை ரீச் பண்ணாதுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ ரெண்டாவது தடவை ரீலோட் பண்ணும்போது ரொம்பவே சிம்பிளாக நம்மளோட லொக்கேஷன் நம்மளோட மொபைல் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்றதை இது ஈஸியாக கண்டுபிடிச்சி நம்மளுக்கு காட்டிடும். ஸோ இதை ரீலோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி எக்ஸாக்டாக இது நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுது.